அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் தம இந்தியா ஆர்கானிக்ஸ் நான் உங்கள் கொய்யா ஆறுமுகம் பனம்பழ கரைசல் இப்போது நம்ம பார்க்குறோம் பனம்பழத்தை நம்ம எதுக்கு எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாஸ்பரஸ் சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குங்க பாஸ்பரஸ் வந்து என்பிகேன்னு சொல்லுவாங்க அதாவது என்பிகேன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இதுதான் மூணுமே வந்து பேரூட்ட சத்துங்க இந்த பேரூட்ட சத்தில் முதன்மையாக இருப்பது நைட்ரஜன் இரண்டாவது வந்து பாஸ்பரஸ் மூன்றாவது வந்து பொட்டாசியங்க அந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய சத்து வந்து பாஸ்பரஸ் இந்த பாஸ்பரஸ் வந்து இந்த பனம்பழத்தில் வந்து அதிகமாக இருக்குங்க ஒரு தாவரத்துக்கு வந்து தமிழில் சொல்லப்போனால் மணிச்சத்துங்க இந்த மணிச்சத்து வந்து இந்த பனம்பழத்தில் வந்து அதிகமாக இருப்பதால் நம்ம இந்த பனம் இப்போதைக்கு நம்ம எடுத்து இந்த கரைசி செய்யலாங்க இப்போதைக்கு எதுக்கு நம்ம இந்த வீடியோ வெளியில் சொல்கிறோன்னா அனைத்து ஊர்களிலும் பனம்பழம் வந்து ரொம்ப எளிமையாகும் விரைவில் இப்போது கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க அனைவரும் இந்த பழம்புறதை எடுத்து சேகரித்து நல்ல பழமாக மரத்தில் பழுத்து ஆட்டோமெடிக்காக கீழே விழுங்க நம்ம எதுவுமே பண்ண வேணாம் பழுத்த பழங்களிட்டு வந்து இது போல் நம்ம வந்து பழங்களை வந்து ஒரு தண்ணீரில் ஒரு ஒரு ஐம்பது பழம்னா ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணியில் ஒரு நூறு லிட்டர் தண்ணியும் நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்துன்னு வந்து இந்த பழத்தை வந்து நல்லா பிரித்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சா போதுங்க அந்த பழத்தோட சாறுகள் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கிடும் அந்த அந்த விதைகளை நாம் வந்து நம்ம குளத்து வரவங்களோ ஏரிக்கலை வாரங்களோ நடவு பண்ணலாம் இல்லைனா கிழங்குக்காகவும் பயன்படுத்திக்கலாங்க இந்த விதைகள் வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு ஒரு பாத்தி மாதிரி செஞ்சு நம்ம கிழங்குக்காகவும் பயன்படுத்திக்கலாம் அடுத்தடுத்த வீடியோ வந்து பனை விதைகளை வந்து நடவு பண்ணுற வீடியோ ஆல்ரெடி விட்டுச்சு இப்போ அடுத்தது கிழங்குக்கு எப்படி தயார் பண்ணுறது அப்படின்ற வீடியோவில் தொடச்சா ஒன்று ஒன்றும் விட்டுட்டு வருவோம் இப்போதைக்கு இந்த பனம்பழ கரைச்சில் வந்து அனைவருமே செய்து பயன்படுத்துங்க இந்த பனம்பழத்தை வந்து நல்லா சுத்தமான பழம் வண்டுலாம் இருந்தால் அந்த பக்கத்தில் ஒரு அண்ணன் கூட தண்ணியில் வச்சு நல்லா கழுவிணுங்க கழுவிட்டு அந்த வண்டு இல்லாமல் நல்ல பழமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா கையால் பசைஞ்சா போதுங்க சாருகள் ஃபுல்லாகவே ஒட்டு மொத்த இறங்கிடும் நம்ம வந்து ஒரு ஐம்பது பழத்துக்கு மழை எடுத்துருக்குங்க எடுத்து இது வந்து ஐம்பது லிட்டர் பார் ட்ரம் இது ஒரு ஐம்பது பழத்தை எடுத்து ஒரு இரு முப்பது லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இந்த பழத்தோட சாறுகள் ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துருங்க இந்த பழத்தை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஜூஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க அதை பணம் பழத்தை சுட்டு அதாவது பொதுவாக வந்து பணம் சுட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க ஏன்னா பச்சையா சட்டை பெத்தங்கள் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க பெத்தம் அதிகரிச்சால் மயக்க தலை சுற்றுதல் வயிற்று வலி போன்ற பிரச்சனை வருன்றாங்க அதனால் பொதுவாக வந்து பணம் வந்து சுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்றது எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க பணம் பாதி சுட்டு அந்த சாறுகளை வந்து புழிஞ்சி நாம் வந்து சாப்பிட்லாங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்றாங்க வந்து நிறையா பணியாரம் போன்ற பல வகையான பொருட்கள் வந்து பணம் பாதை செய்கிறாங்க இந்த பணம் வந்து அதிகப்படியான பாஸ்பரஸ் சத்துங்க அந்த மணி சத்து நாம் வந்து அனைத்து விதமான இடுபொருளும் தயாரிக்க பண்ணும்போது இதுவும் ஒரு வகையான இடுபொருளை நம்ம வந்து செஞ்சு பயன்படுத்திக்கலாங்க இந்த பாஸ்பரஸ் சத்து வந்து நம்ம பத்து லிட்டர் தண்ணி இருக்குது ஐநூறு எம்எல் கலந்து தெளிக்கிறாங்க இந்த பனம்பழகரைச்சியில் நம்ம வந்து திக்கா நல்லா பாவு மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐநூறு எம்எல் கலந்தால் போதுங்க நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப அதாவது பத்து பழத்தை எடுத்து நூறு லிட்டர் தண்ணியும் ஐம்பது லிட்டர் தண்ணியில் கலந்து வச்சா நம்ம வந்து ரெண்டு லிட்டரு ஒரு லிட்ரு போட்டுடலாங்க பத்து லிட்டர்ல ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டர் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த பனம்பழ கரைச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐம்பது பழத்துக்கு மேலே எடுத்துக்கோங்க நம்ம இப்போ கையால் பேசினே இருக்கும் ரொம்ப பாவு போல் வருதுங்க நம்மளுக்கு கடைசியாக அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம அனைத்து விதமான பழங்களை போட்டு நம்ம ரெடி பண்ணும்போது ஒரு பாவு நிலையில் வருது ஐம்பது பழத்துக்கு மேலே நம்ம எடுத்து பண்ணுறோங்க இந்த விதைகளை ஃபுல்லாக நம்ம வந்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி இந்த சாறுகளை ஃபுல்லாக உறிஞ்சிட்டு நம்ம பக்கத்தில் வச்சிடலாங்க இந்த விதைகளை வந்து நம்ம எடுத்து நம்ம அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு பண்ணுறது எப்படி நம்ம வீடியோ போடுவோங்க அதில் பார்த்துக்கலாங்க உங்களோட விருப்பங்க நீங்கள் கிழங்கு பண்ணலாம் இல்லை ஏரிக்கரை ஓர நடவு நடவு பண்ணலாம் எல்லாமே பண்ணலாங்க என்னுடைய குழந்தைகள் வந்து கேட்கறதுல அந்த கிழங்கு அந்த விதைகளை இப்போ தற்சியுமே ஒரு ஐம்பது அறுபது விதைக்கி நான் கிழங்கு கேட்க போட போகிறோங்க அடுத்தது வீடியோவில் பார்க்கலாங்க இந்த பனம்பழ கரைசலை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே கரைச்சிக்கணுங்க இன்னும் கூட பழங்கள் இன்னும் கரைச்சிகிட்டே இருக்குங்க இன்னும் கரைச்சா ஃபுல்லாகவே கரைச்சா நல்லா கட்டி ஆகிடுங்க இந்த மாதிரி திக்கான பனம்பழ கரைசலை கூட நம்ம நாட்டு சக்கரைங்க நாட்டு சக்கரைக்கு அளவுகள் கிடையாதுங்க எவ்வளோ வேணால் போடலாம் ஒரு அஞ்சு கிலோ கூட போடலாங்க நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாட்கள்லேருந்து முப்பது நாட்கள் வைத்தா போதுங்க இந்த கரைசல் வந்து மிகவும் நேர்த்தியாக ரெடி ஆகிடும் விரைவில் கெட்டு போகாது அதனால தான் நம்ம ஏன்னா படம் கரைசல் டேரெக்டாக பயன்படுத்தி அப்படியே கரைச்சி நம்ம செடிக்கு அப்படியே பத்து லிட்ரு தண்ணிக்கு ஆறு லிட்டர் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி நாட்டு சக்கரெலாம் போட்டு நம்ம நேர்த்தியாக ரெடி பண்ணும்போது ஒரு இஎம் கரைசல் மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதம் அளவுக்கு நம்ம வச்சு பயன்படுத்தலாங்க இந்த பம்பழை கரைசல் மூணு மாதமும் ஆறு மாதமும் கெட்டு போகாமல் நம்ம வந்து மூடி வச்சு நம்ம நல்லா பயன்படுத்தலாங்க இப்போதைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய சீசன் இது பனம்பழம் பழம் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பழம் மாதிரி எடுத்து ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு பழத்துக்கு ஒரு லிட்டர் அப்படி ஒன்று கலந்துக்கலாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி கம்மியாக வச்சு பழங்கள் அதிகமாக சேர்க்குறமோ நம்மளோட இந்த பாகுத்தன் வந்து ரொம்ப க திக்காக வரும் நம்ம பழங்களை கம்மியாகவும் தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா அந்த திக்னஸ் வந்து ரொம்ப டைரக்ட் ஆகிடுங்க ரொம்ப திக்னஸ்ஸாக நம்ம வந்து ப ஐம்பது பழங்கள் எடுத்து ஒரு முப்பது லிட்டர் தண்ணியில் நம்ம ரெடி பண்ணிவிட்டால் ஒரு அஞ்சு கிலோ சக்கரை நாட்டு சக்கரை போட்டு வச்சிட்டா இல்லை மூணு கிலோ சக்கரையோ சக்கரைக்கு அளவு கிடையாதுங்க ஒரு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் முப்பது லிட்டருக்கு ஐம்பது லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணாங்க மினிமம் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நாட்டு சக்கரை போடணுங்க போட்டால் நல்லா இருக்குங்க வெள்ளம் அதாவது கெமிக்கல் இல்லாத நாட்டு வெள்ளமாக இருக்குன்னா கெமிக்கல் இல்லாத நாட்டு சக்கரையாக இருக்கும் இதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம அனைத்து விடுபோருமே வந்து இயற்கையோடு ஒன்று செய்கிறதுல எந்த தீங்கு செய்யக்கூடிய கெமிக்கலும் அங்கே இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்குங்க இதை வந்து மூடி ஒரு இருபது வந்து முப்பது நாள் வச்சு வச்சு பயன்படுத்திக்கலாம் இருபது நாளில் மேலே நம்ம எடுத்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அந்த பொருள் கெட்டு போகிற வரைக்கும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நேரில் பாங்கன்னு இடத்துல மூடி வைக்கணுங்க வெயில் எங்கேயுமே படக்கூடாது ஏன்னா இதில் வந்து இஎம் கார்டு மாதிரி பல வகையான உயிர்களும் உருவாகும் அதிகப்படியான பாஸ்பர சத்து இருக்குங்க மற்ற இதர சத்துக்களும் சில சில ஃபார்முலாவில் இருக்குங்க இதில் இது அனைவருமே செய்து பயன்பெறுங்கள் இது எளிய மெத்தேடு இப்போதைக்கு கிடைக்க தமிழகத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே பணமரம் இருக்குது குறைஞ்ச அளவில் மரங்கள் இருந்தாலும் ஏதோ பத்து பழமாவது அனைவரும் சேகரிக்க முடியும் இந்த கரைசல் வந்து சேகரித்து பயன்படுங்க இது தெளிப்பு முறை பார்த்தோன்னா பத்து லிட்டர் தண்ணி இருக்குது நல்லா திக்காக ரெடி பண்ணிவிட்டீங்கன்னா ஐநூறு ரம்மாள் கலந்து செடி நல்லா தழுமுறை அனை தெளிக்கலாம் இது அதிகப்படியான சத்து பொருளை பாஸ்பர சத்து கொடுக்கறதை மணி சத்தை வந்து நிவர்த்தி செய்யும் ரொம்ப டைலூட்டாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிட்டுனா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் கூட கலந்து தெளிக்கிறாங்க இது ஆறு மாதம் வரைக்கும் இதனோடய ஆயுட்காலம் பயன்படுத்தி பயன்பெறலாம் நேல் பாக நேரத்தில் மூடி வைத்து நம்ம வந்து பாதுகாப்பாக பயன்படுத்துறது நல்லதுங்க ஒரு தடவை கலக்கி வச்சுட்டா போதும் நம்ம தினம் தினம் கலக்கி வைக்க வேணாம் தினத்தினம் திறந்து மூடுவானாங்க எப்பயாவது டைட்டாக இருந்தனா நம்ம மூடி திறந்து வைக்கலாங்க அனைவருக்கும் செய்து பயன்பெறுங்கள் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா நல்லாயிருப்போம் வாழ்க வளமுடன்